Hi friends, welcome to my channel. In the video, speed mathematics la sila topics paakalam. Ipo 65 into 75 eppadi multiply pannalam appadina idhukku rendu concept niyabagam vechukonga. Rendu concept niyabagam vechukonga. First concept vandu 5 ala mudiyum rendu number. அடுத்து ரெண்டு நம்பரும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அதாவது சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10 வேல்யூ வரணும். இப்போ இந்த ரெண்டு நம்பர் பாருங்கள், இந்த ரெண்டு நம்பரும் 5 முடியுது. இந்த ரெண்டு நம்பருக்கும் 10, இந்த ரெண்டு நம்பரும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10 வேல்யூ கிடைக்கும். ஓ, இந்த மாதிரி சம்க்கு ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா 75 போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரில் 6, 7 இது ரெண்டும் பாருங்கள், 6, 7 எது பெரிய நம்பர், 7. ஸோ 7 ஸ்கொயர் மைனஸ் 1, 7 ஸ்கொயர் என்ன, 49. ஸோ 49 மைனஸ் 1 48. இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்து 85 95 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 75 எழுதிக்கணும். 8 9, இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர், 9 தான். அப்போது 9 ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன, 9 ஸ்கொயர் மைனஸ் 1, 9 ஸ்கொயர் மைனஸ் 1, 9 9 சார் 81, 81 மைனஸ் 1. ஸோ 81 180 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு நம்பரும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் 8075 ஆன்சர் வரும். இப்போ அடுத்து வேறு வருஷம் பார்க்கலாம், அடுத்து வேறு வருஷம் பார்க்கலாம். 55 × 45 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 75 எழுதிக்கணும். 75 எழுதிக்கணும். அடுத்து 55 × 45 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5 4 5 தான் பெரிய நம்பர். ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ ஆன்சர் 2475. 35 ஸ்கொயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 25 எழுதிக்கோங்க. அடுத்து 3 3 விட பெரிய நம்பர், 3 விட நெக்ஸ்ட் நம்பர்னு வச்சுக்கலாம், இல்லை 3 விட பெரிய நம்பர் 4 4 3 12. 35 ஸ்கொயர்ஸ் உடைய வேல்யூ 1225. வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 65 ஸ்கொயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 25 எழுதிக்கோங்க. 6 விட பெரிய நம்பர் 7, 6 7 சார் 42. 25 எழுதிக்கும். 65 ஸ்கொயர்ஸ் உடைய வேல்யூ இதுதான். நம்ம ஜென்ரலாக 65 × 65 போட்டு எழுதலாம். இப்படி போட்டிங்க அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி, இந்த லாஜிக் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தின் எ செகண்ட்ஸில் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துடும். 75 ஸ்கொயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நீங்கள் 75 × 75 போடாத, டேரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதுங்க. இந்த ஃபார்முலா எப்படி, என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வந்து 5 முடியுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக 25 எழுதிக்கணும். 5 ஸ்கொயர் 25. இப்போது 7 இருக்குது, 7 விட பெரிய நம்பர் என்ன, 8, அது எழுதிக்கோங்க. ரெண்டுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5625 கிடச்சிடும். 75 ஸ்கொயர்ஸ் உடைய வேல்யூ 5625. இப்போது நமக்கு 25 ஸ்கொயர் உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 6625. இது எப்படி வந்ததுன்ற லாஜிக் நான் சொல்கிறேன். 5 ஸ்கொயர் வந்து 25 நம்ம எழுதிக்கணும். அடுத்தது 2 இருக்குது, 2 × நெக்ஸ்ட் நம்பர் 3. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 625 கிடைக்கும். இந்த லாஜிக் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் அதுடைய ஸ்கொயர் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் நம்பரோட பெரிய நம்பர் எழுதணும். ஃபஸ்ட் நம்பர் அடுத்து பெரிய நம்பர்னு எழுதி 25 எழுதணும். இதே ரெண்டு நம்பரும் 5 முடியுது, ரெண்டு நம்பருடைய டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு கான்செப்ட் வந்தது அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸ் 1 75 எழுதணும். இந்த ரெண்டு லாஜிக்கை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க.